ருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூபெரி ரசம். ஓகே, ஸோ ப்ளூபெரி ரசம் அப்படிங்கிறது ஒரு வைரலாக ட்ரெண்டிங்காக நான் நிறைய பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன், எப்படி பண்ணுறது, எப்படி இதை ரொம்ப நியூட்ரிட்டிவாக பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தக்காளி, கடுகு, மிளகுத்தூள், ஜீரகம், மிளகு, தனியா பவுடர், ரச பவுடர், கொத்தமல்லி, வேக வச்ச பருப்பு, ப்ளூபெரி. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதில் தாளிப்புலேருந்து நான் ஆரம்பிச்சிருவேன். கடுகு, ஹோல் மிளகு, ஜீரகம். ஸோ இது நல்லா தாளிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ளூபெரி ஆட் பண்ணுறதுக்கான தத்துவம் என்ன அப்படின்னாக்கு வந்து, ஒன்று ப்ளூபெரி வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். இப்போ இந்த ரசம் வந்து வச்சோம்னாக்கா ஒரு மூணு பேர் தாராளமாக அதை சாப்பிட்லாம். ஸோ ரசத்தை பொறுத்த வரைக்கும் கப்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிட்லாம். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து பண்ணுறப்ப ரசத்துலேயும் எங்கள் வீடு எங்கள் ஃபேமிலிஸில் பண்ணுற ரசம் எல்லாத்துலேயுமே கொஞ்சோண்டு பருப்பு ஆட் பண்ணுவோம். பருப்பு தண்ணி பெரும்பாலான பேர் நான் பார்த்துருக்கேன் பருப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சோண்டு பருப்பு, அதாவது சாம்பார் அளவு திக்க இல்லை, பட் ஆனால் ஒரு ஸ்பூன் அளவு பருப்பு ஆட் பண்ணி தான் ரசம் வைக்கிறது வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் இந்த ரசத்தோட அடியில் இருக்கிற போர்ஷனை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தாளிச்சிச்சு. ப்ளூபெரி, ட்ரைடு ப்ளூபெரி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து தக்காளி, ரச பவுடர், தனியா பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து இந்த வதக்கல்லையே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு தனியாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முக்கியமாக உப்பு, பருப்பு வந்து இந்த அளவு ஆட் பண்ணால் போதும் அதுக்கு. மிளகு பவுடர் அண்ட் மஞ்சப்பொடி வந்து சும்மா பேருக்கு ஆட் பண்ணால் போதுங்க. வாட்டர், ஸோ இது இப்போ ரெடி. இது எப்படி வந்து சாதம் அப்புறம் பொரிச்ச பழத்தோடு சாப்பிட்றது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டிப் நம்பர் 1 வந்து என்னென்னாக்கா, ப்ளூபெரி ரசம், அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ளூபெரி வந்து இதோட ஆட் பண்ணும்போது அந்த ஒரு சாதா ஒரு ரசத்தோட ரசம் வந்து உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் இருக்கும், நம்ம நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிறது போக வந்து ஒரு நியூட்ரிட்டிவ் ரசம் ஆகிறது அப்படிங்கிறது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அதனால் வந்து ப்ளூபெரி ரசம், ப்ளூபெரி உங்ககிட்ட வீட்டில் இருக்க எந்த ப்ளூபெரினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பெருங்காயமும் ஆட் பண்ணலாம், ஏன்னா அந்த ப்ளூபெரியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மாஸ்க் ஆயிடும். ப்ளூபெரி ஸ்வீட்டாக மட்டும் இல்லாமல் இது வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த ரசத்துக்கு இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இந்த ப்ளூபெரி ரசத்தை வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம், கோதுமை ரவையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா கீன்வாவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இட் பி ஈவன் மோர் நியூட்ரிட்டிவாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிப் நம்பர் 3 வந்து என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்டி ரசம்ஸ் வைக்கிறீங்க இல்லையா, பைனாப்பிள் ரசம் இந்த மாதிரிலாம் தான் இந்த ப்ளூபெரி ரசம், ஸ்ட்ராபெரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி கிவிங் யூ அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் டெப்த் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைமென்ஷனாகவும் இருக்கும் அது. ஸோ ரசம் ரெடி அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே வந்து
ரசம் ரெடி ஆச்சு. இதுக்கு மேலே அது ரொம்ப கொதிக்க விட்டால் அது ஒரு மாதிரி ஆயிரும், அதோட டெலிகேட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரசத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் இது. ஸோ இது அப்படி எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ரசத்தில் வந்து தாளிக்கும் போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய்யும் விடலாம், ரொம்ப யம்மியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இந்த ரசம் இருக்குது, ரசம் அண்ட் ரைஸ் வந்து ஒரு ரொம்ப டிவைன் காம்பினேஷன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இதை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக எப்படி பண்ணலான்னா, இந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு ரசம் இப்போ வந்து இதை இப்படி சாப்பிட்டா, ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது. அண்ட் என்ஜாய் யுவர் மீல் அண்ட் டில் வி மீட் அகேன் நெக்ஸ்ட் வீக். சி யூ, டேக் கேர், பை பை.